அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். அமெரிக்காவை நிறுவிய நிறுவனர்களுள் மிக முக்கியமானவர் டாக்டர் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் ஒரு விஞ்ஞானி, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர், எழுத்தாளர், அச்சக நிபுணர், அரசியல் கொள்கை வகுப்பாளர், அரசியல்வாதி, ராஜதந்திரி, போஸ்ட் மாஸ்டர், நகைச்சுவையாளர், பொது நலத்தில் ஊக்கமுடையவர். இத்துணை பெருமையும் படைத்த இவர்தான் அமெரிக்காவின் முதல் பொது நூலகம் திறப்பதற்கும் காரணமானவர். அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரான எக்ஸிட்டர் என்பதன் பெயரை பிராங்க்லினை கௌரவிக்கும் விதமாக பிராங்க்லின் என மாற்ற அனைவரும் முடிவு செய்தனர். இந்த கௌரவத்திற்கு பதிலாக அவரிடம் ஊரார் அந்த ஊர் சர்ச்சுக்கு ஒரு கண்டாமணியை தருமாறு கேட்டனர். ஆனால் பிராங்க்லினோ ஒலிக்கு பதிலாக அறிவை முன்னிலைப்படுத்த எண்ணினார். சென்ஸ் ப்ரிஃபரபிள் டு சவுண்ட். ஆகவே ஊர் மக்கள் படிப்பதற்காக 116 புத்தகங்களை நன்கொடையாக அளித்தார். புத்தகங்கள் வந்து சேர்ந்தவுடன் ஒரு பெரிய விவாதம் தொடங்கியது. அந்த புத்தகங்களை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விவாதம் தான் அது. ஊர் மக்கள் ஒரு கூட்டம் கூட்டினர். 1790 நவம்பர் மாதம் 20 தேதிய அந்த கூட்டத்தில் ஒருமித்த முடிவாக ஊரார் இலவசமாக அந்த நூல்களை அனைவருக்கும் படிக்க கொடுக்க வேண்டும் என்று ஓட்டு போட்டனர். அது ஒரு பொது நூலகமாக ஆனது. இதுதான் அமெரிக்காவின் முதல் பொது நூலகம் பிறந்த கதை. 1904 நூலகத்திற்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் உருவானது. பிராங்க்லின் அன்று கொடுத்த நூல்கள் அனைத்தும் இன்றும் கூட ஒரு அலமாரியில் அந்த நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் முதல் பொது நூலகத்திற்கு வித்திட்டவர் பெஞ்சமின் பிராங்க்லினே. அடுத்த உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.